ஸ்ரீ குருபியோ நமக. இரண்டாம் பருவம் எல் ஒன்று துணைப்பாடம். துணைப்பாடம்னாலே கதை இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த துணைப்பாடத்தில் நிறைய விலங்குகள் அப்புறம் மரத்தை பற்றின உரையாடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கதையினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஒரு பெரிய காடு இருக்கிறது. காடுனாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? அங்கே நிறைய மரங்கள் இருக்கும், மலர்கள் பூத்து இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருக்கும், பறவைகள் விலங்குகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புல் பூண்டு, இதெல்லாம் அந்த காட்சியே நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப நமக்கு இன்பத்தை தரும் இல்லையா? இப்போது இந்த காட்டில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய 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 மரங்கள்லாம் இருக்கிறது. அப்போது இந்த மரமானது சொல்லுது விலங்குகளை பார்த்து, அதுவும் அந்த காட்டில் என்னென்ன விலங்கு இருக்குது, முயல் இருக்குது, அப்புறம் மான் இருக்குது, சிங்கம், புலி, எல்லா விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காட்சியை அந்த மரம் பார்த்தோன்னே சொல்லுது, எங்களால் தான் நீங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு முதல்ல மரம் சொல்லுது. உடனே அதற்கு விலங்குகள்லாம் சொல்லுது, இல்லை இல்லை, எங்களால் தான் நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே மரம் சொல்லுது, இல்லை இல்லை, யார் எங்கள் நீங்கள் வந்து எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்களா, அப்போ நாங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கம் சொல்லுது, இல்லை இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது அதற்கு அந்த மரம் சொல்லுது, சரி அப்போனா ஒரு போட்டியை வைக்கலாம் அப்படின்னு. போட்டியா, என்ன போட்டி, சரி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு விலங்குகள்லாம் சம்மதம் தெரிவிக்கிறது. அப்போ உடனே அந்த மரம் சொல்லுது, ஒரு மாத காலம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கக்கூடாது. அப்போ காடுன்னா தான் இவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்குது இல்லையா? நீர் இருக்கும், உணவு இருக்கும், அப்புறம் பார்த்திங்களா நல்ல நிழல் இருக்கும், ஒரு பாதுகாப்பு. காடுலனா யாரும் வந்து இவங்கள தொந்தரவு பண்ண முடியாது. அப்போது சிங்கம்லாம், சரி நாங்கள் எப்படி, நாங்கள் தான் உயர்ந்தவர்னு காட்டினோம் இல்லையா, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ சொல்கிற போட்டிக்கு நாங்கள் தயாராகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா விலங்குகளும் என்ன ஆகிடுது, ஒரு பாலைவனத்துக்கு போயிடுறாங்க. பாலைவனம்னா தெரியும் எப்படி இருக்கும், வறண்டு போயிருக்கும், எந்த ஒரு மரம் செடி கொடிகள் எதுவுமே பார்க்க முடியாது, நீர்நிலை கூட இருக்காது. அப்போது என்ன பண்ணாங்க, இவங்க போட்டி இல்லையா, அதுவும் ஒரு மாதம் தானே, சரி எப்படியாவது நம்ம போயிடலாம், ஆனால் நம்ம தான் உயர்ந்தவர்கள்னு மரத்துக்கு காட்டணும்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் இருந்தார்கள் பாலைவனத்தில். உடனே மானுக்கு ரொம்ப, அது காட்டில் ரொம்ப மென்மையாக இருந்துச்சு இல்லையா, நல்ல நிழல், பிடித்த பழங்கள், இந்த இலை தழைகளை சாப்பிட்டுட்டு இருந்தது இல்லையா. அப்போ மான் சொல்லுது, ஐயோ இந்த பாலைவனத்தில் என்னால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லுது. உடனே முயல் சொல்லுது, ஐயோ காட்டில் எனக்கு நிறைய கிழங்குகள்லாம் உணவாக இருக்கும், இங்கே எனக்கு ஒரு கிழங்கு கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தமாக சொல்லுதுங்க. அப்போ சிங்கம் புலியெல்லாம் கூட சொல்கிறாங்க, ஐயோ இங்கே வந்து என்ன அப்படியே அனல் எங்களால் தாங்கவே முடியலையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரர்கள் வந்து இவங்கள சுற்றி நின்றுடுறாங்க. அப்போது இந்த விலங்குகள்லாம் ரொம்ப பயந்துடுச்சு. அந்த வேட்டைக்காரங்களுடைய கையில் ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்களா, ஈட்டி வச்சுருக்காங்க, அப்புறமா பார்த்தீங்களா வலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு அஞ்சு பேருங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விலங்குகள்லாம் வந்து வலை வீசி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அதை மூட்டை போல் கட்டி அவங்கள முதுகு இந்த தோல் பட்டையில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா அதில் மான் முயல்லாம் போயிடுதுங்க. அப்போது சிங்கம் சொல்லுது, ஐயோ இந்த மனிதர்கள் வந்து பாலைவனத்தில் நம்ம என்ன பண்ணாங்க, வேட்டையாடி நம்மளுடைய நண்பர்களெல்லாம் இவங்க வேட்டையாடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாலைவனம் சரிப்பட்டு வராது, நம்ம வாழுகின்ற அந்த காட்டு பகுதிக்கே போயிடலான்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய நண்பர்களை அழைத்துட்டு வருதுங்க. அங்கே என்ன நடந்ததுங்கன்னா, எங்கே காட்டில் இந்த விலங்குகள்லாம் இல்லாததை மனிதர்கள் கண்டு என்ன பண்ணாங்க, நிறைய மர வெட்டிகள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க, நல்ல பெரிய பெரிய மரங்களை வெட்டி துண்டுகள்லாம் அடுக்கி அதை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த சிங்கம் புலி எல்லாரும் போகிறாங்க. போன உடனே மரத்தை பார்த்து கேட்குறது இந்த விலங்குகள், என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, நிறைய மரங்களை இங்கே காணுமே அப்படின்ட்டு. உடனே அதற்கு அந்த மரம் சொல்லுது, ஆமாம் நீங்கள் இல்லாததுனால மனிதர்கள் வந்து எங்களை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி விறகுலாம் ஏற்றி கொண்டு போயிட்டார்கள் அப்படின்னு. உடனே இந்த மரம் கேட்குது, என்ன நம்ம நிறைய நண்பர்கள் உங்கள் கூட இருந்தாங்களே, எங்கே நீங்கள் மட்டும்தான் வரீங்களே அப்படின்ட்டு
அந்த மரம் கேட்கிறது. அதற்கு என்ன சொல்லுது சிங்கம்லாம், அங்கே பாலைவனத்தில் இருந்தோம் இல்லையா, அங்கே மனிதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில நண்பர்களை வேட்டையாடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே மரம் சொல்லுது, ஆமாம் இந்த போட்டின்னு நம்ம வச்சோம் இல்லையா, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு, அது நம்ம செய்தது மிக பெரும் பிழை, இதால் என்னாச்சு மரங்களெல்லாம் எழுந்துட்டோம், நீங்களும் என்ன பண்ணீங்க நம்ம நண்பர்களை எழுந்துட்டோம், நம்ம நமக்குள்ளே பார்த்தீங்களா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு யாருமே இல்லை, உங்களால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களால் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த உரை நடை வாயிலாக அந்த உரையாடலை நாம் பார்க்கலாம். வாருங்கள் பாருங்க, முதல்ல யார் பேசுகிறா பாருங்க, ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. விவாதம்னா பேச்சுவார்த்தை, நாங்கள் தான் உயர்ந்தவர் நீங்கள்லாம் பார்த்தீங்களா தாழ்ந்தவர் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது யாருங்க, மரம் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போது ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது, நாங்கள் தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்னு மரம் பேசுது. தெரியுதுங்களா உங்களுக்கு மரம் பாருங்க, நாங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு பயன்படுறோம், அதனால நாங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு முதல்ல மரம் சொல்லுதுங்க. அடுத்ததாக இதை யார் கேட்டுட்ருக்கா, இந்த விலங்குகள்லாம் பாருங்க என்னென்ன இருக்கு, நரி இருக்குது, முயல் உட்காந்துட்ருக்கு, தவளை, சிங்கம்லாம் இங்கே இருக்கிறது. அடுத்ததாக சிங்கம் உடனே அதை கேட்டுட்டு சிங்கத்துக்கு கோபம் வரும் இல்லையா, சிங்கம் என்ன பண்ண அப்படியே கர்ஜிக்கும். இதை கேட்டவுடனே சிங்கத்துக்கு கோபம் என்ன பண்ணு, எங்களால் தான் உங்களுக்கு, எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே இந்த மரம் சொல்லுது, யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா, எப்போ ஒரு போட்டி வைக்கலாம், அதில் யார் உயர்ந்தவர்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அதற்கு சிங்கம் என்ன பண்ணுதுங்க அந்த போட்டிக்கு, ஓ நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதற்கு இந்த விலங்குகள் மரம் என்ன சொல்லுது, ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும், ஒரு மாதம், ஒரு மாதம்னா 30 நாளோ 31 நாளோ இருக்கும் இல்லையா, அவ்வளோ நாட்களும் நீங்கள் என்ன பண்ணும், இந்த காட்டில் எங்குமே நீங்கள் வசிக்கக்கூடாது, தனியாக நீங்கள் போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுதுங்க. அடுத்ததாக இப்போது முயல் சொல்கிறாங்க, சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஒத்துக்குனாங்க எல்லாரும் பேசி, நாங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நாங்கள் தான் உயர்ந்தவருன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி போட்டிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக எல்லா விலங்குகளுக்கும் பாலைவனம் நோக்கி சென்றன, எல்லா விலங்குகளும் பாலைவனத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதேன்னு முதல்ல மான் சொல்லுதுங்க. நமக்கு அங்கே ரொம்ப குளிர்ந்த நிழலில் இருந்துட்டோம், இந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியவில்லையேன்னு தன்னுடைய வருத்தத்தை மான் கூறுது. அடுத்ததாக முயல் என்ன சொல்லுது பாருங்களேன், எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையேன்னு அதுவும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறது. அடுத்ததாக திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர், திடீர்னு வந்து இறங்கிட்டாங்க பாருங்க, எத்தனை பேர் கையில் இவங்க சுற்றி வச்சிருக்காங்க, ஈட்டி வலை, இவங்களும் ஈட்டி எல்லாம் ரெடியாக ரவுண்ட் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்போது, இப்போ இந்த விலங்குகள்லாம் எப்படி பாஞ்சிட்டு ஓட போதுங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக என்ன பண்ணுங்க, ஓடுது ஒரு சிலது, ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணல விடலை பாருங்க, எல்லாத்தையும் வேட்டையாடிட்டாங்க. வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர் பாருங்க, இந்த வலையில் மான் மாட்டிக்கிச்சு, முயல் மாட்டிக்கிச்சு, சுமந்து எப்படி தன்னுடைய தோள் பட்டையில் சுமந்துட்டு போகிறாங்க பாருங்க. மீதி விலங்குகள் ஒன்று கூடின, நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. இப்போ இவங்க எல்லாம் நம்ம இன்னும் இங்கே இருந்தோம் மனிதர்கள் நம்மளை வைக்க மாட்டாங்க, அதனால் நம்ம பாதுகாப்பான இடம் எது நமக்கு, காடு தான், அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் தயாராக கிளம்பிட்டாங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர், இந்த விலங்குகள்லாம் இருந்தால் பயப்படுவாங்க,
அப்போ விலங்குகள் இல்லைன்னொன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் போய் நிறைய மரங்களை வெட்டுது பாருங்க, துண்டு துண்டா அந்த விறகுகளை கொண்டு போகிறாங்க. வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர் பாருங்க, தன்னுடைய தோல் பட்டையில் எடுத்து போயிட்டு ஒரு வண்டியை வச்சு அதில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. அப்படியே வந்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க இந்த விலங்குகள்லாம். எங்கே சில நண்பர்களை காணோம் அப்படின்னு இவங்களாம் அந்த மரங்களும் இந்த நண்பர்களை பார்க்கிறது. இப்போ இந்த விலங்குகள் வந்து கேட்குது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர், மரங்களே உங்களுக்கு என்னவாயிற்று? இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி உரையாடல் செய்கிறாங்க. முதல்ல இவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இல்லாத நேரத்தில்னாச்சு மனிதர்கள் வந்து எங்களை ஒரு சில மரங்களை வெட்டி கொண்டு போயிட்டார்கள் அப்படின்னு. உடனே மரம் கேட்குது, என்ன சில நண்பர்களை காணமே அப்படின்ட்டு. அதற்கு சிங்கம் சொல்லுது, பாருங்க பாலைவனத்தில் இருந்தபொழுது எங்களுக்குள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். யார்? மனிதர்கள். என்ன பண்ணாங்க? வேட்டையாடி சென்று விட்டார்கள். அடுத்ததாக எங்களுக்கு உணவு என்னென்னலாம் இந்த காட்டில் இவங்களுக்கு கிடைச்சிது பாருங்க, உணவு தண்ணீர் பாதுகாப்பு. மான் சொல்லுதுங்க, எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் இருக்கிறது கிடைக்கிறது அப்படின்ட்டு. உடனே அதற்கு மரம் சொல்லுது, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்திருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு மரமோ தன்னுடைய தவறை வருந்தி அங்கே சொல்லுது, ஆமாம் நீங்கள்லாம் இருந்தீங்களா தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் இல்லாதனால தானே இந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய மரங்களை வெட்டிட்டார்கள் அப்படின்னு. உடனே இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. இப்போது ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறாங்க, இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு யாரும் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, அதனால் உங்களால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களால் உங்களுக்கு பாதுகாப்புன்னு தன்னுடைய தவறை உணர்ந்துறாங்க. இப்போ அந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பண்புகளை வளர்த்தல், நல்ல பண்புகளை தான் நம்ம வளர்த்துக்கணும். இன்னும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்த்தீங்களா, இப்போ என்னாச்சு, இவங்களை ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காது இல்லையா. உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற எண்ணம் வந்ததுனால மரங்களை கொஞ்சம் தொலைச்சிட்டாங்க, ஒரு சில நண்பர் விலங்குகளை மனிதர்கள் வேட்டையாடிட்டாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி போட்டி இந்த மாதிரி எண்ணம் இவங்களுக்கு இல்லாமல் இருந்ததால் இவங்க இந்த காட்டில் ரொம்ப சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் இல்லையா. அப்போ இதனுடைய நீதி கருத்து பாருங்க, ஒற்றுமையை வலிமை, ஒற்றுமையே வலிமை. இதனுடைய நீதி, இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மனிதர்கள்லாம் அங்கே வந்திருக்க மாட்டார்கள், இவர்களும் இதெல்லாம் எழுந்திருக்க மாட்டார்கள். மாணவர்களே, இந்த கதையின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்வது ஒற்றுமையே வலிமை. நம்ம என்ன பண்ணோம், எல்லா அனைவரோடும் ஒற்றுமையாக இருக்கணும். வகுப்பில் கூட பாருங்க, சக மாணவர்களோட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன நீதியை அறிந்து கொள்கிறோம், ஒற்றுமையை வலிமை. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.